हर हर नम पार्वती पदजे हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री उलगेलाम उणर्ंदु ओदर्क्करियवन निलवुलाविय नीर्मलिवेणियन अडगिल ज्योतियन अंबलत्ताडुवान मलर सिलंबडि वाल्ति वणंगुवाम। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவாகம குருகுலம் அலைபேசி 9865098370 என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கின்ற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த பதிவாகப்பட்டது வருகின்ற 2022 இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது, என்னென்ன அதிர்ஷ்டமான திசைகள், அதிர்ஷ்டமான வண்ணங்கள், அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள், இது போன்ற பல விஷயங்களெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். எனவே இதை கண்ணுறும் நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் எப்பொழுதும் போலவே இந்த பதிவை கேட்டு எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து மகிழுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 2022 12 ராசிகளுக்குண்டான புலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தைச் சேர்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு என்னன்னு பார்த்தோம்னா 2022 புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தனுசு ராசிக்கு உண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள் மற்றும் பரிகாரங்களை எல்லாம் பற்றி நாம் காண இருக்கின்றோம். இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னால் தங்களுக்கு ராசிக்கு 12 இடத்தில் இருந்து கொண்டு விரயஸ்தானத்தில் இருந்து கேது பகவான் மோட்ச காரகன் ஞானகாரகன் 12 இடத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு பலவிதமான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் தற்சமயம் இந்த மார்ச் மாதத்தில் பயிற்சியாகி 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பை வாரி வழங்குகின்றார். பொதுவாக நம்ம மேலே இருந்து வந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள், இராணுவ பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்தால், அபவாதங்கள், பழிச்சொற்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு தீரக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு ஏற்படுது. ஏற்றுமதி துறையில் தொழில், இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது இந்த வருஷத்தில். அதே மாதிரியே பார்த்தோம்னா சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், பலவிதமான சின்ன சின்ன வெளியில் வர முடியாத இருக்கக்கூடியவங்கள்லாம் நல்ல பிரபலமாகி எல்லாருக்கும் தெரிகிற அளவில், அவங்களுடைய ஃபேஸ் வெளியில் தெரிகிற அளவு பிரபலமடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் ஒதுக்கப்பட்டவர்களும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேளிக்கைகள், நாடகங்கள், இசை, பாட்டு எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சிறப்பானது. சித்திரம் ஓவியர்கள், வர்ணம் தீட்டக்கூடியவர்கள், டிராயிங் பண்ணக்கூடியவர்கள், பெயிண்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும். இராணுவம், அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துறை இவங்க எல்லாத்துக்குமே யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியிலே பார்த்தோம்னால் செவ்வாய், புதன், சுக்கரன் இப்போ புதமங்கல யோகம் பெற்று மிகச் சிறப்பான யோகம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாமே நடக்கும். புதிதாக நிலம் வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், விவசாயத்துறை, வேளாண்மைத்துறை சிறந்து விளங்கும். அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க,
ரிசார்ட் ஹோட்டல்ஸ் லாட்ஜ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸு, கேன்டீன் வச்சு நடத்துகிறவங்க, டீ கடை, பேக்கரி, சிறு சிறு டிஃபன் ஸ்டால், இந்த மாதிரிலாம் உணவு சம்மந்தமாக என்ன தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் புதனும் கூட இருக்கிறதுனால ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதர பொருட்கள், மளிகை, பால், பழங்கள், புஷ்பங்கள், வியாபார சம்பந்தமாக என்ன தொழில் வியாபாரம் பண்ணாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மருத்துவத்துறை சிறந்து விளங்கும், மருத்துவ மாணவர்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் தங்கு தடையின்றி இந்த 2022 ஆண்டில் கிடைக்கும். உயர்கல்வி படிப்பு இவங்க அதில் சாதிக்கலாம். அதே மாதிரியே கல்வித்துறையில் பணிபுரியக்கூடியவர்களும் சிறப்பான யோகத்தை அடையலாம். கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துகிறவங்களுக்கும் அதில் ஒரு நேம் கிடைக்கும். நம்ம காலேஜுக்கு, நம்மளுடைய நிறுவனங்களுக்கு அதன் மூலமாக வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். மார்க்கெட்டிங், ட்ரேடிங் கம்பெனி, ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. தகவல் தொழில்நுட்பம், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹைக் கிடைக்கும். புதிய ஜாப், புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரியே நீதித்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல் இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நலம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், சிறு சிறு வியாதிகள் வரலாம். அதனால் கொஞ்சம் பண நஷ்டங்கள், விரயங்கள், சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். ராகு பகவான் பயிற்சியாகி ஐந்தாம் இடத்திற்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரு. அப்போ அதனால் பார்த்தோம்னா பூர்வ புண்ணியம் வலுப்பட்டு தங்களுக்கு மிக சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வம்சவருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது, வம்சவருத்தி உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரியே பார்த்தோம்னால் வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, கஸ்டம்ஸு, பத்திரப்பதிவுத்துறை, இந்த மாதிரி துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். இது யோகம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், கடன் தொல்லைகள் நீங்கும், உடல் உபாதைகள் குறையும், மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆண்டு பொதுவாக ஏற்படுது. தங்களுக்கு ராசிநாதனான குரு பகவானை பிரார்த்தனை செய்யணும். அவருக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் செந்திலாண்டவரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இந்த ஆண்டு. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த 2022 ஆண்டிற்கான பலனில் ஒரு 70% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துனோம்னால் ஒரு 70% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு ஒரு 65% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 70% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள், எல்லோ. அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தா நார்த், வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7-7. மடங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பகவான், தட்சிணாமூர்த்தியும் முருகப்பெருமானையும். இந்த வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு போய் நம்ம கோயிலில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இந்த ஆண்டு நமக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.